வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் நீங்கள் இந்த நேரத்திலே கூட்டத்திற்கு வந்திருக்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டு. ஆமேன். எவ்வளோ போராட்டத்தை சகிப்பது, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, இருதயத்தில் நிம்மதியே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். எவ்வளவு போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனையோடு கூட இங்கே வந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வேதனைகள் நீங்குவதற்கு ஒரு வழி உண்டு. ஆமேன். உங்களுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு ஒரு வழி உண்டு. அதைத்தான் ஆண்டவர் வேதத்திலே அழகாய் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிச்சா போதும், வேதத்தை நேசிச்சா போதும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேதம். ஆமென். தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்த அந்த வேதம் என்று அவ்வளவு நேசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நேசிச்சா என்ன செய்வோம், வாசிப்போம். ஆமென். வேதத்தை நேசித்தால் வாசிப்போம், வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிப்போம், வேதத்தை தியானிக்க தியானிக்க அதன்படி நடப்போம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளைக்கு இந்த வேதத்தை நான் வாசிக்காமல் வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். யாருமே சத்தம் இல்லையே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை அதிகமாக நேசிங்க, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கண்டிப்பாய் வரும். ஆமேன். அவர்களுக்கு இடரலே இல்லை. இடறி போகக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேத வசனங்களை தியானிக்க, நேசிக்க, வாசிக்க, அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. யார் யார் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இங்கு வந்திருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் வேதத்துக்கு முதலிடம் கொடுக்க தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மிகுந்த சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. இன்னைக்கு வேதனையோடு கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த வேதத்தை இன்னைக்கு தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது அற்புதங்களை செய்வீராக, சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்களில் உங்களுடைய சமாதானம் இறங்கி வரட்டும் அப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்குவீராக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. கிருபை கொப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். வேதத்தை தியானிங்க, வேதத்தை நேசிங்க, எல்லையில்லாத சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமேன்.